வெல்கம் டு தமிழ் ட்ரீட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். இந்திய சினிமாவில் வசூல் வியாபாரம் ரசிகர்களின் எண்ணிக்கை என எல்லாவற்றிலும் உயர்ந்து முதலிடத்தில் இருப்பவர் தாங்க நம்ம தளபதி விஜய். இந்த நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பதற்காக அவர் என்னென்ன படங்கள் தனது கேரியரில் நடித்திருக்கிறார் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ரஜினிக்கு இணையாக இன்று விஜயின் படங்களும் உலகளவில் பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை தவிர பிற மாநிலங்களிலும் இவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டம் உள்ளது. அந்த வகையில் கடைசியாக வெளிவந்த பிகில் படம் தமிழ் மட்டுமின்றி பிற மொழிகளிலும் பெரிய வசூல் சாதனைகளை புரிந்து வருகிறது. சன் டிவி தொலைக்காட்சியில் ரீசெண்டாக ஒளிபரப்பிய பிகில் படமும் டிஆர்பியில் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய உள்ளது. தற்போது நடித்து முடித்துள்ள மாஸ்டர் படத்திற்கு அண்டை மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் வியாபாரம் ஆகியுள்ளது. ரஜினிக்கு இல்லாத வரவேற்பு ஹிந்தியில் தளபதி விஜய்க்கு அமோக வரவேற்பு கிடைத்ததுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். தளபதி படங்களை ஹிந்தி மொழியில் டப் செய்யப்பட்டு யூடியூப்பில் வெளியிட்ட கடைசி 10-12 படங்கள் மில்லியன் கணக்கில் யூடியூப்பில் சாதனை புரிந்துள்ளது. ஜில்லா 98 மில்லியன், பைரவா 86 மில்லியன், துப்பாக்கி 75 மில்லியன், தெரி 62 மில்லியன், வேட்டைக்காரன் 59 மில்லியன், புலி 55 மில்லியன், போக்கிடி 48 மில்லியன், வசீகரா 40 மில்லியன், கத்தி 39 மில்லியன், வேலாயுதம் 37 மில்லியன். இதேபோல் பழைய படங்களையும் யூடியூப்பில் வெளியிட திட்டமிட்டுள்ளார்கள். இதை அண்டை மாநிலங்களில் உள்ள அங்குள்ள டைரக்டர்கள் தயாரிப்பாளர்களும் ஹிந்தியில் நடிக்கக்கூட விஜய்க்கு அடிக்கடி அழைப்பு வருகிறதாம். யூடியூப்பில் மட்டுமல்லாமல் டிவி சேனல்களிலும் தளபதி படங்களை அதிகம் ஒளிபரப்புகிறார்கள். இந்திய சினிமா வரலாற்றில் டிஆர்பியில் உலக சாதனை புரிந்த ஒரே நடிகர் தளபதி விஜய்தான். பழைய படங்களையும் யூடியூப்பில் அனைத்து மொழிகளிலும் தெலுங்கு கன்னடம் ஹிந்தியில் டப் செய்யப்பட்டு வெளியிட திட்டமிட்டுள்ளார்கள். இதனால்தான் தற்போது தளபதி 65 படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்குகிறார். அடுத்ததாக தளபதி 66 படத்தை யார் இயக்கப்போவது, யார் தயாரிக்கப் போவது என்று பலத்த போட்டி ஏற்பட்டுள்ளது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தளபதிக்கு ஹிந்தியில் கிடைத்த அமோக வரவேற்பு பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.